ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்டன் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ஒரு ப்ரோட்டீன் ரிச் இட்லி தோசை மிளகா பொடி தான். நார்மலாகவே நம்ம வந்து மிளகா பொடி வந்து பருப்பு போட்டு தான் செய்வோம், ஸோ அது ப்ரோட்டீன் உள்ளது தான். ஸ்டில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது இன்னுமே அடிஷ்னல் ப்ரோட்டீன். ஸோ என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா உப்பு கடலை. இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கடையிலெல்லாம் கிடைக்கக்கூடிய உப்பு கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கருப்பு தோலோடவே வரும், அதை நான் ஒரு கப் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் 1/3 கப்பு கருப்பு எள்ளு, சுத்தமான எள்ளு. அப்புறம் 15-20 நம்பர் பத்த மிளகா, ஸோ அதோடய காரம் பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆம்சூர் பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், ஒரு டேஸ்ட்டுக்கு வெல்லம் 1 டேபிள்ஸ்பூன். ஸோ இதை நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு அடிகணமாக கடாயை அடுப்பில் போட்டு காஞ்சதுக்கப்புறம் தனித்தனியாக ஒன்றொன்றையும் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ முதல்ல உப்பு கடலையை போட்டு வறுத்துட்டு அதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் எள் அதையும் வெறும்னா ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம், அதுவும் அதே மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்மளுடைய வத்த மிளகாவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ஏன் எண்ணெய் ஊற்றணுன்னா மிளகா வந்து இல்லைன்னா ரொம்ப கமரும். ஸோ இப்போ இது எல்லாமே வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நல்லா ஆறட்டும், ஆறுற வரைக்கும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கலாம். ஸோ இது இப்போ எல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறமா அதில் தேவையான அளவு உப்பு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டேபிள்ஸ்பூன் அம்ச்சூர் பவுடர், அதுக்கப்புறம் வெல்லம், இது மூணையுமே அதில் கலந்துட்டு ஒரு பிளெண்டரில் போட்டு நமக்கு பிரியப்பட்ட மாதிரி அதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ சில பேருக்கு வந்து கோர்ஸாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு நல்லா பவுடர் ஆக்கிக்கிறோம். ஸோ நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி இதை அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து டெஃபினட்டாக யூஷுவலாக நம்ம பண்ணுற இட்லி தோசை மிளகா பொடி மாதிரி இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டெஃபினட்டாக. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ. ஹோப் யூ லைக் இட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.